எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மீனு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பா ஒரு மீனவர், எங்கள் அம்மா எந்த வேலைக்கும் போகல. நாங்கள் நாகர்கோவிலில் இருக்கோம். எங்கள் அப்பாவோட மாத வருமானமே 4000 தான். 2004 வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் சுனாமி வந்த கொஞ்ச நாள்லேயே கடலோரமாக இருந்த நிறையா பேருக்கு ஒரு வைரஸ் தொத்து வர ஆரம்பிச்சுது. அதில் எங்கள் அப்பாவும் பாதிக்கப்பட்டார். வைரஸ் தொத்தால் உடம்பு ஃபுல்லாக புண்ணாகி 45 நாள் கோமாவில் இருந்தார். டாக்டர்ஸ் காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 12 தடவை ஆப்ரேஷன் பண்ணி அவர் ஃபுல்லாக மீண்டு வர்றதுக்கே 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வேலைக்கு போக முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவுனால வீட்டில் காசு கஷ்டம் வந்துச்சு. அம்மா மற்றவங்க வீட்டிலலாம் போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு அம்மாவுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து அவங்களாலையும் வேலைக்கு போக முடியல. இவ்வளோ கஷ்டத்தில் வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துட்ருக்காரு. இப்போது ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. நாங்கள் தினம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க. கண்டிப்பாக என்னோட படிப்பு செலவுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்னோட கனவு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான். ஆனால் அதுக்கு நிறையா படிக்கணும். அந்த சூழ்நிலை எனக்கு இன்னும் அமையலை. அது அமைச்சு தருது உங்கள் கையில் தான் இருக்குது. காசு இல்லாமல் படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வைக்கிறோன்னு கல்விக்கரம்னு ஒரு இனிஷியேட்டிவை எல்எம்இஎஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். என் சூழ்நிலையை சொன்னால் உதவி செய்வாங்கன்னு நம்பி இந்த கடிதத்தை எழுதி முடிக்கிறேன். இப்படிக்கு மீனு. இது மாதிரி எங்களுக்கு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவங்களோட சூழ்நிலையை விளக்கி உதவி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் இந்த வருஷம் அத்தனை பேருக்கும் எங்களால் உதவி செய்ய முடியாது. அதனால் இதிலிருந்து தகுதியுள்ள 30 மாணவர்கள் மட்டும் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கல்விக்கரம் இனிஷியேட்டிவ் மூலமாக உதவி செய்யலான் இருக்கோம். நீங்கள் இந்த 30 பேரில் நேரடியாக ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்க படிப்போட முழு செலவையும் பார்த்துக்கலாம். அல்லது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவித்தொகையை வந்து lmesfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க கல்விக்கரம் ஃபண்ட்ரைசர் கேம்பெயினில் போய் டொனேட் பண்ணலாம். நன்றி.